இன்றைக்கு பிள்ளைகள் இன்னும் ஒரு சில வினாக்களை நான் பார்க்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். இது 2022 பேச்சுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். 2021-20 பேச்சஸுக்கும் என்ன இந்த மாதிரியான வினாக்கள் வாரது, கெமிக்கல் கல்குலேஷன் படிக்காத ஆக்களுக்கு என்ன இது கட்டாயம் என்ன உதவும். ரைட், இப்போ பார்ப்போம் நாங்கள் இந்த வினாக்களை வர செய்கிறதுன்னு சொல்லி. இப்போ இதில் முதலாவது வினாக்கள், நேற்று இதே மாதிரியான வினாக்கள் நான் போட்டேன், அதில் தொடர்ச்சியாகத்தான் இந்த வினாக்கள் மொடல் கொஸ்டின்ஸாக வருவது. கல்சியம் கார்பனேட்டின் 550 கிராமில் உள்ள ஆக்சிஜன் அணுக்களின் மொத்த எண்ணிக்கை கேட்கப்பட்டிருக்குது. ரைட், இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் நீங்கள், எங்களுக்கு முதலாவது கேபிட்டல் எம் கல்சியம் கார்பனேட் தெரியும் எல்லாருக்கும். எவ்வளோ வர போகுது? 100 கிராம் உள் மைனஸ் 1 என கல்சியம் 40, கார்பன் 12, ஆக்சிஜன் 16, 3 48. ரைட், இப்போ மூல் கல்சியம் கார்பனேட்டை மூலை நாங்கள் துணிவோம். அப்போ எங்களுக்கு 550 கிராம் இருக்குது, இதில் மூலர் திணிவு 100 கிராம் மூல் மைனஸ் 1 தரப்பட்டிருக்குது. எனவே எங்களுக்கு மொத்தம் 5.5 மூல் வரப்போகுது. சரியா? இப்போ எங்களுக்கு கொஸ்டின் என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல ஆக்சிஜன் அணுக்களோட மூல் எண்ணிக்கை கல்சியம் கார்பனேட்டில் உள்ள, ரைட், ஆக்சிஜன் அணுக்களோட எண்ணிக்கை. இப்போ கல்சியம் கார்பனேட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் 3 ஆக்சிஜன் அணுக்கள் இருக்குது. கல்சியம் கார்பனேட்ட ஒரு மூலில் 3 மூல் ஆக்சிஜன் அணுக்கள் இருக்குது என்ன, அப்படி தானே? 3 மூல் ஆக்சிஜன் அணுக்கள் இருக்குது. அப்போ 3 மூல் ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கும்னு சொன்னால், இந்த இடத்துல நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, 5.5 மூலில் எவ்வளோ இருக்கும் என்ன? அப்போது 1.3 பெருக்கினால் 3. எனவே 5.5 3 பெருக்கினால் எங்களுக்கு விட வரப்போகுது 3.5 மூல். சரியா? அப்போ இப்போ நீங்கள் மூல் சமன், எங்களுக்கு தெரியும் அணுக்களோட எண்ணிக்கை நீங்கள் துணியணும்னு சொன்னால், என்னோவோ எண்ணே, அதாவது எந்த ஒரு எண்ணிக்கையும் நீங்கள் கேபிட்டல் எண்ணையை தான் துணியணும். அப்போ அது அவகாதரோ மாறிலியால் பிரித்தா மூல் வரும். எனவே மூல் சமன், சாரி, என்ஏ சமன், என்ஏ சமன் என் இன்டூ கேபிட்டல் என் என்ன, கேபிட்டல் என் கேள்வி, கேபிட்டல் என் சமன், கேபிட்டல் என் சமன் எண்ணிக்கை சமன், பதார்த்தத்தின் அளவு சமன், பதார்த்தத்தின் எண்ணிக்கை சமன், மூளை என்ஏயால் பெருக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் எங்களுக்கு இங்கே 5.5 இருக்குது. அப்போ நீங்கள் 5.5, இப்போ இந்த இடத்துல 3.5 6.02 தர 10.23 பெருக்குவோம். மனதாலையும் சுருக்கலாம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரைட். என்றால் இந்த மனதால் நான் சுருக்கிற நேரம், இந்த மனதால் சுருக்குவது எப்படி, அந்த எங்கிற ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். இப்போ சில மாணவர்கள் அன்றைக்கு கொமெண்ட்ஸ் அடிச்சிருந்தீங்க, ஒரு கொமெண்ட் ஒன்று பார்த்து, நாங்கள் இப்போ தானே 2022 பேட்ச், எங்களுக்கு நீங்கள் இப்போவே மனதால் சுருக்கி காட்ட வேணாம்னு சொல்லி. நீங்கள் இப்போவே இருந்து ஸ்கில்லை வளர்த்து வைக்கணும். நீங்கள் ஏனைய மாணவர்களாட்டம் என்ன இருக்க முடியாது. நீங்கள் வந்து இப்போவே ஸ்கில்லை வளர்த்து வைக்கணும். நாங்கள் வளர்க்குறது தான் என்ன ஸ்கில்ஸ். ஸோ என்ன, மனதால் செய்து பழகுங்க. அதுக்குத்தான் உங்களுக்கு என்ன, நான் ஏற்கனவே அந்த மனதால் செய்வது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோன்னு செஞ்சுருக்கிறேன் மூல் கணித்தல்களை. ஸோ அதை பாருங்கள் நீங்கள். அப்போ இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எவ்வாறு நான் மனதால் செய்கிறத கொஞ்சம் இலகுப்படுத்தி, நான் எவ்வாறு மனதால் செய்கிறேனுங்கிறத கொஞ்சம் உங்களுக்கு இலகுப்படுத்தி காட்டுறேன். 3.55 போடுறேன். அப்போ 10.1 வரும் என்ன, எங்கள் பக்கம் போனால் 10.1 வரும். அப்போ 6.02 தர 10.23. இப்போ 10.1 வந்தால் இது 10.22 மாறிடும். இப்போ முதல்ல நீங்கள் பெருக்க வேண்டியது எப்படின்னு சொன்னால், 55.22 பெருக்குவோம். சரியா? அப்போ 55.22 பெருக்கணும்னு சொன்னால், மனதால் பெருக்கிறதுக்கு நான் சொல்கிற விஷயம் என்ன, அப்போ 55 நீங்கள் வந்து
ரெண்டால் பெருக்கி போட்டு பதினொன்றால் பெருக்கலாம். அப்போ 55 நீங்கள் ரெண்டால் பெருக்கினீங்கன்னு சொன்னால் வரப்போகிறது 110, வரப்போகிறது 110. அப்போ அந்த 110 நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ 11 பெருக்கணும். அப்போ 1210 வரப்போகுது, 1210 வரப்போகுது. நான் இப்போ 55 வாய்ப்பாடு அந்த 55 விஷயம் தான் செய்கிறேன், ரைட். அப்போ நான் போட்டுக்கொள்றேன் இல்லை, 210 1210 தசம். இப்போ 55 6 பெருக்கினால் எங்களுக்கு வரப்போகிறது எவ்வளவு, 330. அந்த ஒன்றையும் சேர்த்து கொள்ளணும் எங்கள் பக்கம், அந்த 1210 331. 331 தசம் 2 சைஃபர் தர 10 22. இப்போ என்ன 3 பெருக்கிட வேண்டியதுதான், ஏன்னா பின்னால் எது பெருக்கும், 0 3 6 3 9 9 தர 10 22. எவ்வளோ பெரிய நம்பர், நான் கல்குலேட்டரையும் யூஸ் பண்ண இல்லை, அதே சமயத்தில் என்ன சாதாரண பெருக்கல் முறையை யூஸ் பண்ண இல்லை, முழுக்க முழுக்க மனதாளத்தான் செய்வேன், முழுக்க முழுக்க மனதால் தான் செய்வேன். எனது மாணவர்கள் ஒழுங்காக படித்த சில மாணவர்கள் எனக்கு தெரியும், என்ன நீங்களும் முழுக்க முழுக்க இதை என்ன செய்திருப்பீங்கன்னு சொல்லி, ரைட், மனதால் என்ன, ரைட், ஓகே. அப்போ இப்போ நாங்கள் விஞ்ஞான முறை எண்கள் இது கொடுத்தால் 9 தசம் 9 3 6 3 தர 10 2 இலக்கம் முன்னால் வருவது, எனவே 10 24 சொல்லி வரப்போகுது, 10 24 அடுக்கு. இன்னும் சுருக்கி கொடுக்கணும்னு சொன்னால் 9 தசம் 9 4 சொல்லி கொடுக்கலாம், 10 24 என்ன, சரியா, ரைட். அப்போ இதுதான் உங்களோட முதலாவது வினாக்குரிய ஆன்சர், ஆக்சிஜன் அணுக்களோட எண்ணிக்கை, ரைட். இப்போ ரெண்டாவது வினாவை பார்ப்போம், ரெண்டாவது வினா இது நிறைய பேர் வந்து இது ரெண்டாவது, ரைட், ஓகே. 2 தசம் 3 2 எடுத்து செஞ்சுருந்தீங்க, பிழைச்சிட்டு சொன்னீங்க, 32, ரைட், ஓகே, 32 கிராம் கால்சியம், சரியா. அப்போ 32 கிராம் கால்சியத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமனான அணுக்களை பொஸ்பரஸின் என்ன திணிவு கொண்டிருக்கும். அப்போ அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமன்னு சொன்னால் மூல எண்ணிக்கை சமன், எது 32 கிராம் கால்சியத்தில் உள்ள மூல எண்ணிக்கையும் பொஸ்பரஸில் உள்ள மூல எண்ணிக்கையும் சமன். அப்போ என் கால்சியம் சமன் என் பொஸ்பரஸ், கால்சியத்தில் மூல என்ன திணிவின் கீழ் மூலர் திணிவு, எனவே அவர திணிவு வந்து 32 கிராம், அவரோட மூலர் திணிவு 40 கிராம். அப்போ தரப்படையில்னே நேரத்தோடு மேலே தரப்பட்டதால் இங்கே தரப்படையிலுக்கு இல்லை, பொஸ்பரஸ் வந்து அதுதான் திணிவு தெரியணும், இது 31 கிராம் உள் -1 என்ன, ரைட். எனவே ஆன்சர் கிராமில் வரப்போகுது. அப்போ 32 40 பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து என்ன எங்களுக்கு தெரியும், 8 10, எனவே 0.8 தர 31, இதுதான் திணிவு. 8 பெருக்கினால் 24 தசம் 8 கிராம் வரப்போகுது, ரைட். இதையும் மனசாலேயே என்ன சுருக்கி கொள்ளக்கூடிய ஒரு கணக்கு, ரைட். அப்போ மிக இலகுவான ஒரு வினா, பாஸ் பேப்பரை தழுவிய ஒரு வினா தான், ரைட். இப்போ பார்ப்போம், இது 64 கிராம் SO2 ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமனான ஆக்சிஜன் அணுக்களை CO என்ன திணிவு கொண்டிருக்கும் என்கிறது தான் என்ன வினா, ரைட். இப்போ முதலாவது SO2 எடுத்துக்கொள்வோம். SO2 எத்தனை ஆக்சிஜன் அணுக்கள் இருக்குது, 2 ஆக்சிஜன் அணுக்கள் இருக்குது. அப்போ ஒரு மூல் SO2 2 மூல் ஆக்சிஜன் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ SO2 திணிவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 64 கிராம்னு தரப்பட்டிருக்குது, மூலர் திணிவு வந்து 64 கிராம் மூல் -1 SO2. அப்போ எங்களுக்கு வரப்போகிறதோ ஒரு மூல் தான், நல்ல என்ன ஒரு மூல் அப்படின்றால் இது எத்தனை மூல், 2 மூல், இது 2 மூல். இப்போ சியோட மூல எண்ணிக்கை, அதாவது ஆக்சிஜன் அணுக்களோட எண்ணிக்கை வந்து ரெண்டு இடத்துலையும் சமனாம். அப்போ இவர் 2 மூல் தான் ஆக்சிஜன் அணுக்கள், இங்கே ஆக்சிஜன் அணுக்கள் 2 மூல்னால் இங்கே ஆக்சிஜன் அணுக்கள் எத்தனை மூல், இது 2 மூல் தான், 2 மூல் தான். அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஆக்சிஜன் 2 மூல்னு சொன்னால் சியோவும் எத்தனை மூல், சாதாரணமாக சியோட ஒரு மூலில் ஒரு மூல் ஆக்சிஜன் இருக்குது, எனவே 2 மூல் இருந்தால் 2 மூல் சியோ இருக்குமோ அவ்வளோதான். எனவே என்ன என் சியோ சியோட மூல எண்ணிக்கை 2 மூலைங்கிற மூல எண்ணிக்கையை சியோட மூலர் திரிவான 12 16 28 கிராம் மூல் -1 பெருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரப்போகுது, 56 கிராம்னு சொல்லி என்ன வரப்போகுது, சரியா, ரைட், ஓகே. அடுத்தது 3வது வினா பார்ப்போம், 4வது வினா பார்ப்போம், 4வது வினா இது, ரைட்.
475 கிராம் MgCl2இல் உள்ள அயன்களின் எண்ணிக்கைக்கு சமமான அயன்களை KCl இன் எண்ணத்தினை கொண்டிருக்கும். ரைட். அப்போ முதலாவது NMgCl2. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் MgCl2வை பொறுத்தவரையில் இது Mg2+ ஆகவும் 2Cl- ஆகவும் மாறப்போகுது. அப்போ MgCl2வை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒரு மூல் MgCl2, ஒரு மூல் MgCl2, ஒரு மூல் Mg2+ஐயா 2 மூல் Cl- ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அப்படின்னால் மொத்தம் 3 மூல் அயன்கள் வருவது. அப்போ அந்த அடிப்படையில் 475 கிராம் MgCl2னு சொன்னால் என் MgCl2 475 கிராம் இன் கீழ் MgCl2 மூலர் திணிவு 95 கிராம் மூல் மைனஸ் 1. எனவே MgCl2 மூல் வரப்போகுது எங்களுக்கு 5 மூல். எனவே ஒரு மூல் MgCl2ல 3 மூல் அயன்கள் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னால் 5 மூல் MgCl2ல எவ்வளோ அயன்கள் ப்ரொடியூஸ் ஆகும்? அதில் 3 மடங்கு. என்ன அதில் 3 மடங்கு? எனவே அது 15 மூல். சரியா? இப்போ வருவோம், யாரை கேட்டுருக்குறாங்க? KCl. ரைட், ஓகே. இப்போ KCl-ஐ பொறுத்தவரையில் KCl வந்து K+Cl- கொடுக்க போகுது. அப்போ 1 மூல் KCl 2 மூல் அயன்களை கொடுக்க போகுது, K+ Cl-. இப்போ கொஸ்டின் என்னான்னு சொன்னால், இவர்ற மூல் எண்ணிக்கைக்கு, யார் MgCl2 அயன்களோட எண்ணிக்கைக்கு, தெளிவாக பாருங்கள், MgCl2-இல் உள்ள அயன்களின் எண்ணிக்கைக்கு சமனான அயன்களை, அப்போ 2 அயன்களோட எண்ணிக்கையும் எவ்வாறு இருக்கணும்? சமனாக இருக்கணும். MgCl2-டையும் KCl-டையும் அயன்களோட எண்ணிக்கை என்ன? சமனாக இருக்கணும். அப்போ சமனான எண்ணிக்கைன்னு சொன்னால் இவர அயன்கள் எண்ணிக்கை 15 மூல். நாங்கள் கண்டிருக்கிறோம், என்ன நாங்கள் கண்டிருக்கிறோம், 3 மூல்டால் என்ன, இது 1 மூல்டால் 5 மூல். ரைட். எனவே 15 மூல் தான் அயன்களோட எண்ணிக்கை MgCl2. ஏன்னா 1 மூல் MgCl2 3 மூல் இருக்குது. இப்போ 5 மூல் MgCl2 15 மூல் அயன்கள் இருக்கும். இப்போ 15 மூலுக்கு சமனியார், 15 மூல் தான், என்ன அது பெரிய களியா? ஸோ 15 மூல். எங்களுக்கு தெரியும் 2 மூல் K+ Cl-, அதாவது 2 மூல் அயன்கள் இருந்தால் 1 மூல் KCl இருக்கும். அப்போ 15 மூல் அயன்கள் இருந்தால் எவ்வளவு இருக்கும் KCl? 7.5 மூல் இருக்கும். அப்போ 7.5 மூல் தர திணிவின் கீழ் மூலர் திணிவு KCl-ட பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வரப்போகுது 39, பொட்டாசியத்துக்கு 39, குளோரினுக்கு 35.5. எனவே 74.5 வரப்போகுது. எனவே 74.5 பெருக்கணும். நான் நினைக்கிறேன் இந்த பெருக்கள் கொஞ்சம் என்ன மனதால் செய்ய முடியாதுன்னு இல்லை, என்ன 7.5, இதுக்கு ஒரு வே ஒன்று இருக்குது செய்கிறதுக்கு. ரைட், எல்லாத்தையும் நாங்கள் சொல்லித்தந்தால் குழம்பிடும், சரியா? ரைட். எனவே நாங்கள் வந்து என்ன, இதை சாதாரணமாகவே நீங்கள் பயன்படுத்தி செய்யுங்க. இதை அப்போ 7.5 74.5 எவ்வளோ வரப்போகுது? 500 பெருகி பார்த்தா வரும் 558.75 கிராம் இங்கே என்ன வரப்போகுது, அது சரியாக என்ன சுருக்கி பார்த்துக்கொள்ளுங்கள். சரி, ரைட், ஓகே. அடுத்தது இறுதியான கேள்வி, 5வது கேள்வி. 400 கிராம் KHCO3-இல் உள்ள ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான அயன்களை கல்சியம் குளோரைட்டின் எண்ணத்தினை கொண்டிருக்கும். அதாவது இது ஆக்சிஜன் அணுக்களோட எண்ணிக்கைக்கு சமமான அயன்களோட எண்ணிக்கை வேணும். அப்போ முதலாவது ஆக்சிஜன் அணுக்களோட எண்ணிக்கை துணிவோம். இப்போ KHCO3, MKHCO3-யை பார்த்தீங்கன்னு சொன்னால், ரைட், பொட்டாசியம் 39, ஹைட்ரஜன் 1, 40, கார்பன் 12, ஆக்சிஜன் 3, 16, 3, 48. அப்போ கூட்டினீங்கன்னு சொன்னால் 100 கிராம் வரப்போகுது, 100 கிராம் உள் மைனஸ் 1. ரைட். அப்போ NKHCO3 எங்களுக்கு வரப்போகுது 400 கிராம் 100 கிராம் மூல் மைனஸ் 1. எனவே பாருங்கள், 4 மூல் வரப்போகுது, 4 மூல். 1 மூல் KHCO3-ல 1 மூல் KHCO3-ல 3 மூல் ஆக்சிஜன் அணுக்கள் இருக்குதுண்ணே, அப்படிதானே? என்ன, ஆக்சிஜன் 3 இருக்குது. அப்போ 4 மூல் KHCO3-ல எவ்வளோ இருக்கும்? 12 மூல் ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கும், 12 மூல் ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கும். ரைட், அது விளங்குதா? 12 மூல் ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கும். இப்போ கொஸ்டின் என்னான்னு சொன்னால், கல்சியம் குளோரைட் அயன்களோட எண்ணிக்கை அந்த அயன்கள் எண்ணிக்கை சமனாக இருக்கணுமாம். இது கல்சியம் குளோரைட்
கல்சியம் டூ ப்ளஸ் ஆகவும் இரண்டு சிஎல் மைனஸாகவும் மாறுது தானே. அப்போ எங்களுக்கு ஒரு மூல் கல்சியம் குளோரைட் ஒரு மூல் கல்சியம் டூ ப்ளஸ்ஸையும் ரெண்டு மூல் சிஎல் மைனஸையும் கொடுக்கும். அப்போ மொத்தம் எங்களுக்கு இவங்க மூன்று மூல் வரப்போகிறாங்க. ஏன்னா அப்போ ஒரு மூல் மூன்று மூளை கொடுக்குது ஒரு மூல் கல்சியம் குளோரைட். இப்போ க்வெஸ்சன் என்னான்னு சொன்னால் பனிரெண்டு மூளை எவ்வளோ கொடுக்கும் சாதாரண வாழைப்பழம் கணக்கு? என்ன ஆ ஒரு வாய்க்கு மூன்று வாழைப்பழம்னு சொன்னால் பன்னிரெண்டு வாழைப்பழம் எவ்வளவு? ஆ நாலு ரூபாய் என்ன ரைட். அந்த மாதிரி தான் நான்கு மூல். இது அப்படி பார்த்தா லேசி வாழைப்பழம் கணக்கு மாதிரி நான்கு மூல். அப்போ கல்சியம் குளோரைட் பற்றி களி கல்சியம் குளோரைட்டை திணிவெண்ணெய்ங்கிறது தான் என்ன கேள்வி என்ன? ஸோ நான்கு மூல் வந்திருக்குது. எனவே எம் கல்சியம் குளோரைட்டை காண்றதுக்கு எங்களுக்கு தெரியும் மூளை மூலர் திணிவாளம் இருக்கணும். மூளை எவ்வளவு? நான்கு. மூலர் திணிவு எவ்வளவு? கல்சியம் குளோரைட்டை கல்சியம் நாற்பது குளோரின் எழுபத்தி ஒன்று முப்பத்தஞ்சு சமஞ்சி தர ரெண்டு எழுபத்தொன்று. அப்போ நூற்றி பதினொன்று வரப்போகுது. நூற்றி பதினொன்று எனவே எவ்வளோ வருவது? நாலு 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 நானூற்றி நாற்பத்தி நாலு கிராம். இவ்வளவு தான் என்ன இந்த க்வெஸ்சன்ஸ் சிம்பிளாக செய்யலாம் ரைட். கொஞ்சம் நான் நேற்றும் இதே மாதிரி க்வெஸ்சன் காய்ச்சதால் கொஞ்சம் அவசரமாகத்தான் என்ன செய்தேன் ரைட். நான் நினைக்கிறேன் ஏன்னா இது ஒரு ப்ராக்டிஸ் க்வெஸ்சனுங்கிறதால இந்த வேகம் என்ன உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்றதுக்கு நல்லம்னு சொல்லி சரி. எனவே அடுத்த கிளாஸ் அனைகமாக நினைக்கிற மட்டும் சண்டே வரும்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சண்டே நாங்கள் புதிய செக்ஷன் கணித்தல் கிடையாது, புதிய செக்ஷன் ஒன்று பேச போகிறோம். அதுக்கு பிறகு கணித்தல் வரும் ரைட். சந்திப்போம்.